ஒவ்வொருவரும் அவரவர் உயர்ந்த எண்ணத்திற்கு ஏற்ப வாழ ஊக்குவிப்பதும் அதே நேரத்தில் இலட்சியத்தை முடிந்தவரை உண்மைக்கு நெருக்கமாக்க முயற்சிப்பதும் நமது கடமையாகும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஏற்கனவே நம்முடையவை. இருட்டடிப்பு என்று கண் முன்னே கையை வைத்து அழுவது நாம்தான். யாரையும் கண்டிக்காதீர்கள். உங்களால் உதவி கரம் நீட்ட முடிந்தால் அவ்வாறு செய்யுங்கள். உங்களால் முடியாவிட்டால் உங்கள் கைகளை கூப்பி உங்கள் சகோதரர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தங்கள் வழியில் செல்ல அனுமதிக்கவும். கடவுளை இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றிலும் பிரியமானவராகவும் பிரியமானவராகவும் வழிபட வேண்டும். விருப்பம் இலவசம் அல்ல. இது காரண மற்றும் விளைவுகளால் பிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு யோசனையை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு யோசனையை உங்கள் வாழ்க்கையாக ஆக்குங்கள். கனவு காணுங்கள். அந்த எண்ணத்தில் வாழுங்கள். நீங்கள் உங்களை நம்பும் வரை நீங்கள் கடவுளை நம்ப முடியாது. நாம் எவ்வளவு அதிகமாக வெளியே வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம் இதயங்கள் தூய்மைப்படுத்தப்படும். மேலும் கடவுள் அவர்களில் இருப்பார். ஒரு யோசனை பிரத்யேகமாக மனதை ஆக்கிரமித்தால் அது உண்மையான உடல் அல்லது மனநிலையாக மாற்றப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய பணம் உதவுமானால் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் இல்லை என்றால் அது வெறுமனே தீமையின் வெகுஜனமாகும். நம்மீதுள்ள நம்பிக்கை இன்னும் விரிவாக கற்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நம்மிடம் இருக்கும் தீமைகள் மற்றும் துன்பங்களில் மிக பெரிய பகுதி அழிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஆகுமோ என்று பயப்படாதீர்கள். யாரையும் சார்ந்திருக்காதீர்கள். நீங்கள் எல்லா உதவிகளையும் நிராகரிக்கும் தருணத்தில் மட்டுமே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இறைவனை நம் இதயத்திலும் ஒவ்வொரு உயிரிலும் காண முடியாவிட்டால் நாம் எங்கு சென்று அவரை காண முடியும்? எழுந்திரு, விழித்தெழு. இலக்கை அடையும் வரை நிறுத்த வேண்டாம். உலகமே நம்மை வலிமையாக்கிக் கொள்ள வரும் மாபெரும் உடற்பயிற்சி கூடம். உண்மையை ஆயிரம் விதங்களில் கூறலாம். ஆனால் ஒவ்வொன்றும் உண்மையாக இருக்கலாம்.